எத்த எத்தர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்த மஸ்தாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத இராட்சசாந்தகம் எப்போதும் சீதாராமர்களையே நெஞ்சில் கொண்டவரான ஹனுமார் தான் எப்பேற்பட்ட இடத்தில் இருந்தாலும் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் தன்னுடைய மனது கொஞ்சமும் பகவானை விட்டு அகலாமல் எப்போதும் அவனையே நினைத்துக்கொண்டு கொண்டு இருந்தார் நாமும் பகவானை மனதில் கொண்டிருந்தோம் என்றால் நமக்கும் எந்த பயமும் வராது என்று உபனிஷத்துக்கள் தெரிவிக்கின்றன எதாஹீவேஷ ஏதஸ்மின் அதிர்ஷ்யே அநாத்மே அனிருத்தே அநிலையனே அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அசசோ பயங்கதோ பவதி என்று தைத்திரிய உபனிஷத் கூறுகிறது எப்போது ஒருவன் பகவானை சித்தத்தில் வைத்திருக்கிறானோ அவனுக்கு பயமே ஏற்படாது அப்போ உலகத்தில் பயம் நம்மை பீடிக்கிறதே எத்தனையோ தினமும் பயப்படுகிறோமே என்றால் பகவானை நினைக்காமல் உலக விஷயங்களை மட்டும் காண்கிறபடியால் தான் பயம் ஏற்படுகிறது இதை எங்கு ஹனுமான் காட்டினார் என்றால் எப்பேற்பட்டவனான ராவணன் மிக கோரமான உருவத்தோடு பெரிய உருவத்தோடு மகாபலியாக உலகனைத்தையும் ஜெயித்திருக்கக்கூடிய ராவணன் அந்த இராவணனுடைய பட்டினம் இராட்சசர்களாலே நிரம்ப பெற்றது யாருமே வேண்டியவர்கள்னு ஒருத்தர் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை கிடையாது பிடிபட்டால் கண்டிப்பாக தலையை வாங்கிவிடுவார்கள் தன்னுடைய உயிர் போவதை விட ராமனும் சீதையும் சேர முடியாமல் போய்விடும் இப்படி எத்தனை எதிர்மறையான விஷயங்கள் இருந்தாலும் தன்னுடைய மனதை சற்றும் தளர விடாமல் ராமனையே நினைத்துக்கொண்டு தான் மேன்மேலே அடுத்தடுத்த இடத்தில் தேடிக் கொண்டு வருகிறார் மற்ற அரக்கர்கள் வீடுகளில் தேடி தோட்டங்களில் தேடி அந்த புறத்து மற்ற சுற்றி இருக்கும் இடங்களிலெல்லாம் தேடிவிட்டு இறுதியாக ராவணன் இருக்கக்கூடிய பவனம் அவன் படுத்து இருக்கக்கூடிய அறை அந்த அறைக்கே வந்து ராவணனையே நேரே கண்டார் ரொம்ப அழகான காட்சியாம் எப்படி ஒரு ஊர் உள்ளதென்றால் அதற்கு ராஜதானி ராஜாவினுடைய அரண்மனை ஒரு ஆபரணமாட்டம் இருக்குமே ஊரே மிக அழகாக இருந்தது இந்த உலகத்துக்கு லங்கை ஒரு ஆபரணம் என்றால் லங்கைக்கே ஆபரணம் வைத்தார் போலே ராவணனுடைய பவனம் மாளிகை இருந்ததாம் தற்ற திவ்யோபமம் முக்கியம் ஸ்பாட்டிக்கம் ரத்ன பூஷித்தம் அவேக்ஷமானோ ஹனுமான் ததர்ஷயநாசனம் சுற்றுமுற்றும் பல பெண்கள் படுத்து கொண்டிருந்தார்கள் பலவந்தமாக அழைத்து வரப்பட்டவர்கள் தாங்களாக ஆசைப்பட்டு வந்தவர்கள் அனைவரும் சுற்றி படுத்திருந்தார்கள் என்று கடந்த சர்க்கத்திலே பார்த்தோம் அவற்றுக்கெல்லாம் நடுவுலே எப்படி வா உலகத்தான் ஆகாசத்தில் சுத்தி நட்சத்திரங்கள் இருக்கும் போது நட்சத்திரங்களுக்கு அதிபதியான சந்திரன் நடுவில் பிரகாசமாக தெரிவாரோ அதை போல் இத்தனை பெண்கள் மனைவிகளோடு கூட ராவணன் தன்னுடைய உயர்ந்த படுக்கையில் படுத்திருந்தார் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய் என்று ஆண்டாள் பாடுகிறாள் நப்பின்னையும் கண்ணனும் படுத்திருந்த கட்டில் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஆண்டாளுடைய பாசுரம் நாம் இன்று பார்க்க இருப்பது ராவணன் படுத்து கொண்டிருந்த கட்டில் திவ்யோபமம் திவ்யம் என்றாலே இந்த உலகத்தினுடையதே அல்ல துலோகம் துலோகம் என்றால் ஆகாசம் ஸ்வர்கலோகம்னு சொல்கிறோமே அப்போ திவ்யம் என்றால் இது ஸ்வர்கலோகத்தில் இருந்ததற்கு தகுதி உடைய தவிர இந்த உலகத்து பொருள் மாறியே தெரியவில்லையா ஏதாவது வெளி கிரகத்திலிருந்து ஏதாவது பொருள் நமக்கு திடீர்னு கிடைச்சால் இது என்ன இந்த பூமியில் வர பொருளாவே இல்லையேன்னு நினைப்போம் இல்லையோ அதை போல் திவ்யம் இது இந்த உலகத்தில் ஏற்படுத்தவே முடியாது எங்கிருந்தோ வேறு உலகத்திலிருந்து வந்திருக்க வேண்டும் என்று ஆச்சரியப்படும் படிக்கு முக்கியம் ஸ்பாட்டிகம் ரத்தன பூஷிதம் முக்கியம் மற்ற அனைத்தையும் காட்டிலும் உயர்ந்ததாக பளிங்குனால் ஆக்கப்பட்டிருந்தா ஸ்பாட்டிகம் ஸ்பாட்டிகம்னா பளிங்க இல்லையோ பளிங்காலே ஆக்கப்பட்டதாய் ரத்ன பூஷிதம் நிறைய ரத்னங்களாலே அலங்கரிக்கப்பட்டதாய் அவேக்ஷமானோ ஹனுமான் ததர்ஷ ஷயநாசனம் இராவணன் படுத்து கொண்டிருந்த கட்டில் அந்த கட்டிலை ஹனுமான் கண்டார் அந்த கட்டிலுக்கு மேலே பெரிய உருவத்தோடு மாஷ ராசி பிரதீகாசம் என்று வால்மீகி தெரிவிக்கிறார் கருப்பு உளுந்து அந்த உளுந்தையே சேர்த்து பிடிச்சு வச்சா ஒரு பெரிய மூட்டையாட்ட இருக்குமோ இல்லையோ அந்த உளுந்து மூட்டை போல ஆனால் பிரகாசமாக இருந்தார் மாஷ ராசி பிரதீகாசம் பகவானை பற்றி சொல்கிறோம் பர் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறோம் நீல தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா நீவார சூகவத் தன்வி பீதாபாஸ்யா தனூபமா என்று உபனிஷத் கூறுகிறது பகவானுடைய உருவம் கருப்புன்னு சொன்னால் ஒளியே இருக்காதான்னு தோணுமோ இல்லையோ கருப்பாக இருக்குமா ஆனால் ஒளி பொருந்தியதாக இருக்குமாம் போல ராவணனுடைய உடலும் கருப்பாக ஆனால் நல்ல தேஜஸ்ஸு என்னதான் இருந்தாலும் வேதங்களை கற்று அது அனைத்தையும் தான் உபயோகப்படுத்தி அனைத்தையும் அடிவொற்றி நடந்து காட்டி ப சக்திகளை பெற்றவனோ இல்லையோ அந்த சக்திகளாலே தேஜஸ்ஸாலே நன்ற பிரகாசமாக இருந்தான் ஆனால் என்ன பண்ணாலும் சக்திகள் தவறான விஷயத்துக்கு பயன்பட்டபடியால் அதனால் வரக்கூடிய விகாரங்கள் மனசு கொஞ்சம் குட்டிலமாக வக்கரமாக போனால் முகத்திலும் உடலிலும் அது தெரிய தொடங்கி விடுமே அப்படி ராவணன் இருந்தான் மாஷராசி பிரதீகாசம் என்று பீத்வா பியுபரதம் சாப்பி ததர்ஷச மகாகபிஹி பாஸ்வரே சயனே வீரம் பிரசுப்தம் இராட்சசாதிபம் பாஷ் பாஸ்வரே ஷயனே அந்த சயனமே ஒளிவிட்டு கொண்டிருந்தது படுக்கையே ரொம்ப ஒளிபொருந்தியதாக இருந்தது அதற்கு மேலே பெரிய உருவத்தோடு அவனுடைய கைகளை பார்த்தாலே பெரிய தூண் தூணாட்டம் கைகள் இருந்ததாம் அப்படி பான உபீத்வாபி உபரதம் தான் மனைவிகளோடு சேர்ந்து ஏதோதோ எல்லாம் மதுபானத்தை செய்துவிட்டு தளர்ந்து போய் தான் படுத்து ராவணன் உறங்கிக் கொண்டிருந்தான் அந்த பெரிய காட்சியை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் ஹனுமாரே நின்று போய்விட்டார் ஐயோ இப்பேற்பட்ட ஒரு உருவமா வீரனா என்று அதுக்கப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு தொலைவில் வந்து ஒரு இடத்தில் உயர்ந்த இடத்தில் நின்று கொண்டு அந்த முழுவதையும் பார்த்தாராம் நேர ராவணன் கிட்டக்கு அருகே நின்று கொண்டு பார்க்கவில்லை அவனை பார்த்தவுடன் விலகி தொலைவில் வந்து நின்று கொண்டு அந்த பார்த்தார் ஒவ்வொரு இடமாக பார்க்கிறார் பெண்கள் எல்லாரும் படுத்து கொண்டிருக்கிறார்கள் யாரும் சரியான நிலையிலேயே இல்லை அந்த புறத்தில் பெண்கள் எப்படி பருத்திருப்பார்கள் இவரோ பிரம்மச்சாரி என்ன செய்வதுன்னு தலையில் அடித்து கொண்டே எல்லாரையும் பார்த்தார் எங்காவது சீதை இருப்பாளா இதில் யாராவது சீதையாக இருக்க முடியுமான்னு பார்த்து கொண்டு வந்தார் அந்த சமயத்தில் எத்தனையோ பெண்கள் இருந்தார்களே ஒரு இடத்தில் தனியாக மற்ற கூட்டத்தோடு சேராமல் தனியாக ஒரு உயர்ந்த படுக்கை இருந்ததாம் அந்த படுக்கையில் மிக அழகான ஒரு பெண் சயனித்திருக்கிறாள் படுத்து உறங்குகிறாள் என்பதை காண்கிறார் தாசாம் ஏகாந்த விநியஸ்தே ஷயானாம் ஷயனே சுபே ததர்ஷ ரூபசம்பண்ணாம் அததாம் ச கபிஸ்திரியம் அந்த தனிமையில் இடப்பட்ட ஒரு உயர்ந்த ஆசனம் உயர்ந்த படுக்கை அதிலே ஒரு அழகான பெண் சயனித்துக் கொண்டிருந்தாள் அவளை பார்த்தவுடனே ஒருவேளை இவள்தான் சீதையோ என்று ஹனுமானுக்கு தோன்றியது ஏன்னா ராமன் சீதையை பற்றி என்ன கூறியிருக்கிறானோ பார்த்தால் அவளும் இந்த பெண் சயனித்திருக்கிற பெண்ணும் ரொம்ப அழகாக இருக்கிறாள் ராமன் சொன்ன வயசு ஒத்து இருக்கிறது நல்ல குலத்தில் பிறந்தவளை போல்தான் தெரிகிறாள் மற்றவர்கள் சுயர்ந்து படுக்காமல் இந்த அந்த புறத்துக்கே இவள்தான் தலைவி என்று சொல்லும் அளவுக்கு படுத்திருந்தாளாம் ராவணனும் அதைத்தானே சொன்னார் சீதையை ராவணன் அழைக்கும் போது என்னுடைய மத்த மகிழ்ச்சிகள் அனைவரும் அனைவரும் உனக்கு தாசிகளாக உனக்கு பணிவிடை செய்யும்படிக்கு உன்னையே பட்டத்தை ஆக்கி விடுகிறேன் என்றுதான் ராவணன் சீதையிடத்தில் கூறியிருந்தான் அப்ப ஒருவேளை இவள் தானா நன்னஸ்தானத்தை கொடுத்து உயர்ந்த இடத்தில் படுத்துக் கொண்டிருக்கிறாளே இவள்தான் சீதையோன்னு ஹனுமார் யோசித்தாராம் கௌரீம் கனகவர்ணாபாம் இஷ்டாம் அந்த புரேஸ்வரீம் ஈஸ்வரி இவள் தான் அவளை பார்த்ததிலேயே தெரிந்ததா அப்படிப்பட்டவள் யார் என்றால் கபிஹி மண்டோதரீம் தற்ற ஷயானாம் சாருரூபிணீம் அவள்தான் மண்டோதரி ராவணனுடைய பட்டத்து மகிழ்ச்சி அவளைத்தான் ஒருவேளை சீதையோ என்று ஹனுமான் நினைக்கத் தொடங்கினார் சதாம் திருஷ்டுவா மகாபாகு பூஷிதாம் மாருதாத்மஜா தர்க்கயாமாச சீதேதி ரூப ரூபன சம்பதா ரூபம் அவளுடைய வடிவழக என்ன யௌவனம் இளமை பருவம் என்ன அவளுடைய காம்பீரியம் அவளுடைய ஒரு மெதப்புன்னு இருக்கும் ஒரு மதிப்போடு இருப்பது தூங்கும் போதே கூட ஒருவரை பார்த்தால் அவருடைய குணம் எப்படின்னு சொல்ற அளவுக்கு தூக்கத்தில் தெரியுமே அப்படி பார்த்தால் இவள் ஒருவேளை சீத்தையோ என்று தற்கயமாசனக்குள்ளே யோசித்து இருந்தால் இங்கு அந்த புறத்தில் படுத்திருக்கிறாளே என்றெல்லாம் யோசிக்க தொடங்கினாள் இந்த மண்டோதரி என்பவள் மயன் என்பவனுடைய மகள் ராவணனுடைய பின்புலம் அனைத்துமே உத்தரகாண்டத்தில் தான் சொல்லப்பட்டுள்ளது கீழே ராவணன் எப்படி பிறந்தான் குபேரனுக்கும் ராவணனுக்கும் என்ன உறவு புஷ்பக விமானம் எப்படி வந்தது இதெல்லாம் பார்த்தோமே இது அனைத்தும் சுந்தர காண்டத்தில் கிடையாது உத்தர காண்டத்திலே அகஸ்திய முனிவரிடம் ராமன் பல கேள்விகளை கேட்கிறான் ராட்சசர்கள் எப்படி லங்கைக்கு வந்தார்கள் ராவணனுக்கு எப்படி இவ்வளவு சக்திகள் வந்தன கொண்டு முடிச்சாச்சு ராவணனை அழித்து முடித்த பிறகு இவர்களுடைய பின்புலம் என்னன்னு ராமன் கேட்டு தெரிந்து கொள்ளுகிறார் அப்போது இந்த கதையெல்லாம் கூறுகிறார் ராவணன் எல்லா வரங்களையும் பெற்ற பிறகு லங்கைக்கும் அதிபதியாக ஆகிவிட்டான் அப்போது ஒரு முறை அவன் சென்று கொண்டிருக்கும் போது யாரோ ஒரு வயதானவர் தன்னுடைய சிறுவயது பெண்ணோடு நின்று கொண்டிருப்பதை பார்த்தான் யார் நீங்கள்னு கேட்கவே அவர் நான் தான் மயன் அவர் ஒரு இராட்சசர் அந்த மயன் என்பவரும் அவளுடைய பெண்ணான மண்டோதரியும் தான் அங்கு இருந்தார்கள் இவர் யார் என்று கேட்கவே நான் ராவணன் இலங்கைக்கு ஈஸ்வரன் ராட்சசர்களுக்கு தலைவன் சொல்ல அந்த மயன் தன்னுடைய பெண்ணான மண்டோதரியை ராவணனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் அந்த மயனுக்கு இன்னும் ரெண்டு பிள்ளைகள் உண்டு மாயாவி என்று ஒரு பிள்ளை துந்துபி என்று ஒரு பிள்ளை பேர் கொஞ்சம் கேட்டாப்பில் இருக்கோ இவர்கள் இருவரும் தான் வாலியோடு சண்டையிடுவதற்காக வந்தார்கள் முதலில் துந்துபி என்பவன் வந்தான் அவன் வாலியோடு சண்டையிடும்போது அவனை வாலி கொன்று விட்டார் அதற்கு பழிவாங்குவதற்காகத்தான் மாயாவி மறுபடியும் வந்து வாலியை போருக்கு அழைத்தான் மாயாவியை துரத்தி கொண்டுதான் ஒரு குகைக்குள்ளே வாலி ஓட ரொம்ப நாள் ஆகியும் வாலி வராதபடியால் சுக்ரீவன் அந்த குகத்து வாயை ஒரு கல்லாலே மூடிவிட்டு வந்து தான் அரசனாக ஆனான் வாலி அந்த மாயாவியை கொன்றுவிட்டு மறுபடியும் வந்து சுக்ரீவனை ஓட்டிவிட்டான் என்று கதை பார்க்கிறோமே அந்த மாயாவையும் துந்துவியும் மண்டோதரியினுடைய சகோதரர்கள் மயன் என்பவனுக்கும் ஹேமா என்பவளுக்கும் பிறந்தவர்கள்தான் இவர்கள் அந்த மண்டோதரி தான் பட்டத்து ராணி அவள் படுத்திருப்பதைக் கண்ட ஹனுமான் ஒருவேளை இவள்தான் தான் சீதையோ என்று நினைத்தார் பார்த்த உடனே சீத்தை கிடைத்து விட்டாள்னு அபாரமான ஆனந்தம் ஹர்ஷேண மகதா யுக்தஹா நனாத ஹரியூத்தபகா திடீர்னு ரொம்ப சத்தம் போட்டு யாரையும் எழுப்பாமல் மிகுந்த ஆனந்தத்தோடு குரங்கு ஆனந்தம் வந்தால் என்ன பண்ணும் தலகீழ தலகீழ குதிச்சாராம் இருந்த சொகுத்துல எல்லாம் குதிச்சு திருப்ப இறங்கினாராம் தன்னுடைய வாழை எடுத்து தரையிலையும் அடிச்சு அடிச்சு ஒரே ஆனந்த கூத்தாடினாராம் இவள்தான் சீத்தை சீதையை கண்டுவிட்டோம் என்று ஆனந்தப்பட்டார் ஆனால் அது சீத்தையாக இருக்க முடியாதே சீதை எப்படி ராணி போல ராவணனுடைய பவனத்தில் படுத்திருக்க முடியும் சற்றே மறுபடியும் யோசித்து பார்த்தார் இது சீதையாக இருக்குமா அல்லது மண்டோதரிதானா என்று அடுத்த சர்க்கத்திலே நாம் பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய ஒரு சிறப்பு விண்ணப்பம் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி நவமி வருகிறது அந்த ராமநவமியை முன்னிட்டுத்தான் இந்த சுந்தரகாண்டம் நிகழ்ச்சி துவங்கப்பட்டுள்ளது தற்போது தொடங்கி எழுபத்தி ஐந்து நாட்களிலே நாம் சுந்தரகாண்டத்தின் பொருளையும் ஸ்ரீ ராம பட்டாபிஷேகம் மகிமையும் காண இருக்கிறோம் ஆயிரம் நாமங்களுக்கும் சமமானது ஸ்ரீ ராமநாமம்னு சொல்லுகிறார்களே அந்த ராமநாமத்தை நாம் தினமும் ஜபம் செய்ய வேண்டும் நீங்களும் எங்களோடு சேர்ந்து தினமும் ராம நாமத்தை ஜபம் செய்யுங்கள் சிலருக்கு நூறு செய்ய முடியலாம் சிலருக்கு ஆயிரம் செய்ய முடியலாம் எத்தனையாக இருந்தாலும் நீங்கள் அன்றன்று செய்த ராமநாமத்தை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இது எல்லாரும் சேர்ந்து பண்ணோம்னால் ஸ்ரீ ராம நவமியை முன்னிட்டு ராமனுக்கு ஒரு கோடி பத்து கோடி நூறு கோடி ராமநாம நாங்கள் ஜபித்துள்ளோம் என்று திருவடிகளில் சமர்ப்பிக்கலாமே திரையில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த எஸ் எம் எஸ் மூலமாகவோ வாட்ஸ்ஆப் மூலமாகவோ உங்கள் பெயர் நீங்கள் வசிக்கும் ஊர் கிராமம் நீங்கள் இன்றைக்கு எத்தனை ஜபம் செய்தீர்கள் அதை எங்களுக்கு தெரிவித்தால் அதை ராமனுக்கு சமர்ப்பித்து ஒரு ஆனந்தப்படலாம் ராமன் மகிழ்வார் இதுவும் அடியனுடைய சிறப்பு விண்ணப்பம் அனைவரும் பங்கு கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் நமஸ்காரம்